நம்ம குடிக்கிற டீக்கும் அடிக்கிற புயலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு வேளாண்மை ஞானி நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஐயா, நம்மாழ்வார் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை விவசாயம் படிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்கே வந்த சுற்றுச்சூழல் அமைப்போட தலைவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே தமிழ்நாட்டுக்கு அடிச்சா புயல் மழை தான், பருவமழையே வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவர் ஆச்சரியமா ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லா உயரமான 200 அடி 300 அடி மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டு வெறும் 3 அடி 4 அடி உயரம் உள்ள தேயிலை தோட்டங்களாக நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. இதனால பருவமழை மொத்தமாக பாதிக்கப்பட்டு இனிமேல் உங்களுக்கு வந்து அடிக்கடி புயல் மழை தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது பின்னாடி உள்ள அறிவியல் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காற்று பொதுவாக எப்படி இயங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு இன்னைக்கு உள்ள ஒரு 100 மாடி கட்டடங்கள், ஒரு 150 மாடி 50 மாடி கட்டடங்கள், இந்த மாதிரி உயரமான ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கட்டடங்களோட தன்மையையும் இவங்க சொன்ன இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க உயரமான மரங்கள் பற்றின விஷயத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கலாம். இயற்கையாக அமைந்ததோ இல்லை மனிதர்கள் கட்டியதோ எந்த ஒரு கட்டுமானமும் கீழ்ப்பகுதியில் அகலமாகவும் உயரம் கூட கூட அதுவே வந்து கூம்பு வடிவமாகவும் தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, காற்றோட வேகம் ஒரு ஒரு உயரத்துலையும் வேற வேற வேகத்தில் இருக்கும். பொதுவாக கீழே வந்து கம்மியான வேகம் கம்மியான அழுத்தத்துலையும், உயரம் கூட கூட அதிகமான வேகத்துலையும் காற்று வந்து அடிக்கும். அப்போது எந்த ஒரு கட்டுமானமும் இப்படியே நேராக ஒரே மாதிரியான ஒரு கட்டுமான அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா, காற்று அழுத்தத்தால் அது வந்து சாயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கூம்பு வடிவமாக வந்து மேலே எந்த ஒரு பகுதியும் அமைக்கிறது வந்து அந்த கட்டுமானம் நிலையாக நீடிச்சிருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போது இன்றைக்கி உள்ள மாடர்ன் சிவில் இன்ஜினியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 50 மாடி கட்டடம் இல்லை 100 மாடி கட்டடம் கட்டும்போது அதோட மேல் பகுதியில் கூம்பு வடிவமான ஸ்ட்ரக்சராகவே எல்லா கட்டுமானங்களையும் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த காற்றோட அழுத்தம் பில்டிங்கோட அந்த 4 முனையில் மட்டும் படாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன புள்ளியிலையும் அது படும்போது அதோட அழுத்தத்தை அது வந்து பேலன்ஸ் பண்ணி தாங்கிக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பில்டிங்கே வந்து சாயிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது. இதுக்கான வடிவமைப்பு ஒவ்வொரு கட்டுமானத்துக்கும் வேறுபடும். அந்தந்த பொறியாளர்கள் அவங்களோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரங்கள் ஓரங்களில் சின்ன சின்ன சிறைகளாக இருக்கிறதும், ஒரு பிரமிடு பார்க்குறீங்க அப்படின்னா அதோட 4 முனைகள்லையும் சின்ன சின்ன உராய்வுக்கான பள்ளங்கள் இருக்கிறது, இது எல்லாமே வந்து அவங்கவுங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அமைஞ்சிருக்கு. இயற்கை தன்னைத்தானே ஒரு டிசைனில் ஏற்படுத்தியிருக்கு. உயரமான மலைகள் உருவாகும் போது அதால் தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவுக்கான அந்த உயரத்தில் அந்த வேகத்தில் வரக்கூடிய காற்றோட அழுத்தத்தை தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு மரங்களை தான் உயரமான பகுதிகளில் வளர இயற்கை அனுமதிக்கும். அப்படிப்பட்ட அந்த உயரமான மரங்கள் மேலே பயணிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குளிர்ந்த காற்று, இல்லை நீராவியாகி போயிட்டு இருக்கிற அந்த சின்ன மேகங்கள், பனி மேகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுகளோட வேகத்தை குறைத்து விடுற ஒரு பணியை வந்து அது பண்ணிகிட்டு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோட சராசரி உயரம் என்ன அப்படின்னா 4000 அடி. இந்த 4000 அடி உயரத்தில் கிட்டத்தட்ட 200 அடி 300 அடி மரங்களோட பங்கு என்ன அப்படின்னா, மேற்கு பகுதியிலிருந்து வர்ற அடர்த்தியான காற்றை அந்த மரங்கள் மேலே படும்போது அது வந்து கிளறப்பட்டு அந்த காற்றோட அழுத்தம் குறைஞ்சு கிழக்கு பகுதியில் நிலப்பரப்பில் இருக்கிற மலை மேகங்களுக்கு அது வந்து உதவி பண்ணி அங்கே வந்து மலையாக வந்து அது வந்து பொழியுது. இப்போது இந்த உயரமான 300 அடி மரங்களை வந்து வெட்டும்போது உயரம் குறைந்த அந்த செடிகள், தேயிலை செடிகள் மட்டும் அங்கே இருக்கும்போது இந்த காற்று வந்து எந்த கிளர்ச்சியும் ஏற்படாமல் அந்த மலை மேகங்களையும் சேர்த்து தள்ளிட்டு போய் கடற்பகுதியில் உருவாகிற புயல்களுக்கு ஒரு தீனியாக அது வந்து மாறிடுது. அப்போது இயல்பாக உருவாகிற புயல்களுக்கு அதிகமான மலை மேகங்களும் அதிகமான குளிர்ந்த காற்றும் ஒரு இன்புட்டாக போகும்போது அடிக்கடி அது வந்து புயலாக தான் நமக்கு கரைக்கு திரும்ப வருமே ஒழிய இயல்பாக பொழிய வேண்டிய மலையோட அளவு குறையும். இது இந்த அடிப்படையில் தான் நம்மாழ்வாரும் இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளும் இந்த மரங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க. புயல் மலை உருவாகிறதுக்கு இந்த உயரமான மரங்களோட சேர்த்து பல காரணங்கள் இருக்குது. எல்நினோ, பூமி முழுவதும் இருக்கிற காற்றோட்டம், இப்படி எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். ஆனால் இது வந்து ஒரு சின்ன காரணம், இதை நம்ம பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மட்டுமே 1600 கிலோமீட்டர் நீளத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் இருக்குது. அப்போது இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் இருக்கிற பருவநிலை மாற்றத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த பிரச்சனை எப்போ இருந்து ஆரம்பிக்குது? 1750களில் பிரிட்டிஷார் முதல்ல கமர்ஷியலாக எக்கச்சக்கமான தேயிலை தோட்டங்களை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வட இந்திய பகுதிகளில் அசாம் டார்ஜிலிங்லையும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால் லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டு
ஐரோப்பாவுக்கு கடத்தப்படுது. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற அனைத்து நிலப்பகுதியிலையும் தேயிலை தோட்டங்களாக உருமாறுது. சரி, வெள்ளக்காரங்க தான் இப்படி காட்டை அழித்து தேயிலை தோட்டமாக போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் மொத்த தேயிலை தோட்டங்களோட பரப்பளவு இந்தியாவில் 250% அதிகமாக இருக்குது. அப்போது இவ்வளோ வருடங்களாக நம்ம உயரமான மரங்களை வெட்டியும் உயரம் குறைந்த இந்த செடிகளை பயிர் செய்கிறதையும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றோம். இப்போது இதனால் இந்தியா தேயிலை உற்பத்தியில் உலக அளவில் 2nd இடத்துலையும் டீ குடிக்கிறதுல 1st இடத்துலையும் இருக்குது. சரி, டெக் தமிழ் என்ன சொல்கிறீங்க, டீ குடிக்கிறத நிப்பாட்டிடுவோம் புயல் வர்றது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கிடையாது. அப்போ வேற என்ன தீர்வு? சரி வாங்க, எல்லாரும் போய் மலையில் போய் மரம் நடுவோமா? நடலாம், ஆனால் நடுற மரம் முளைச்சி வர்றதுக்கு 50 வருஷம் ஆகும். அதுவரை நீங்கள் காத்திருக்க முடியுமா? காத்திருக்க முடியாது. அப்போ இது யார் பண்ண தப்பு? கடந்த 300 வருஷமாக தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் சூழலை இது எப்படி பாதிக்கும்னு தெரியாமல், சரி டீ பயிர் பண்ணோன்னா நமக்கு நிறைய அந்நிய செலவாணி வரும், பொருளாதாரம் வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் இதை பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த சூழலுக்கு வந்திருக்கோம். அப்போது எந்த ஒரு சூழியல் பற்றின ஸ்டடியும், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் பற்றின ஸ்டடியும் இல்லாமல் பெரிய இயற்கை அமைப்புகளை கை வைக்க வேணாம் அப்படின்றதான் நம்ம வந்து சொல்ல வர்றோம். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட இருக்குது. நதிநீர் இணைப்பு திட்டன்ற பேரில் பெரிய பெரிய நதிகளை பல்வேறு நிலப்பரப்புகளை தாண்டி இணைக்கிற அந்த திட்டத்தின் மூலயமாகவும் பல்வேறு சூழியல் பிரச்சனைகள் வரும். அது இன்னைக்கு வராது, நீங்கள் அந்த திட்டம் பண்ணதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு வரும். அது பற்றின ஒரு வீடியோவையும் நாங்கள் வெளியிடுறோம். டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக சர்வதேச டெக்னாலஜி விஷயங்களை தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், தமிழர் மரபு தொழில்நுட்பங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் டெக் தமிழ் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.